இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இடத்தில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் ஏற்கனவே ஏராளமான கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தேவாலயத்தில் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் ஆயத்த நாளாகும். இந்த பண்டிகை நாளில் ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் தேவாலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்களோ தங்களுடைய மார்க்க கடமைகளை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்திருக்கும் இடத்திற்கு கூடி வந்து அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்கள் இயேசுவின் மீது இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவர் என்பது முதலாவது குற்றச்சாட்டு. இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினார் என்பது இரண்டாவது குற்றச்சாட்டு. இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் இருக்கிறார் என்று இயேசுவின் மீது வேதபாரகர் குற்றப்படுத்துகிறார்கள். ஆகையினால் அவருக்கு வல்லமை இல்லை என்றும், நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு சிலுவையில் மறைக்கவில்லை என்றும், இயேசுவால் அவரையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்றும், ஆகையினால் அவரால் நம்மை ரட்சிக்க முடியாது என்றும், நம்மை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையில் மறிக்கவில்லை என்றும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் விளக்கம் கூறுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலின் ராஜா என்று கூறி குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் என்று தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லை என்றால் சிம்மாசனம் இல்லை. இதை பிரதான ஆசாரியர் மறந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய விரும்புகிறவர்கள் அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையும் இந்த உலகத்தில் சேர்ந்து அறையப்பட்டிருக்கிறது. சிலுவையில் இருந்து இறங்கி வருமாறு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாலும் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பு மாறாதது. தமது அன்பினால் அவர் தம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அவர் சோதனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார், சிலுவையில் இருந்து இறங்கி வரமாட்டார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து இறங்கி வந்தால் அப்பொழுது அவரை விசுவாசிக்கலாம் என்று பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் விருப்பத்தின் பிரகாரம் சிலுவையில் இருந்து இறங்கி வரவில்லை, ஆனால் தேவனுடைய வல்லமையினால் அவர் கல்லறையில் இருந்து எழும்பி வந்தார். நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினால்தான் அவரை விசுவாசிப்போம் என்று நாம் ஆணவமாக இருக்கக்கூடாது. நமது அறியாமையும் இருமாப்பும் நமது இருதயத்தை வஞ்சித்துவிடும். கர்த்தருடைய பாதத்தில் அடைக்கலம் பெற்று அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதே நமக்கு ஆசீர்வாதம். இயேசுவை பரியாசம் பண்ணுவதற்காக மார்க்கத் தலைவர்கள் அவர் சிலுவையில் தொங்கும் இடத்திற்கே வந்துவிட்டார்கள். சிலுவையில் மறிக்கும் இயேசுவின் வேதனையை கூட்டுவதற்காக இவர்கள் இங்கு வந்து அவரை பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்காமல் தன்னை ரட்சித்துக் கொண்டால் மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு சிலுவையில் மறிக்காமல் தம் ஜீவனை காத்து கொண்டால் இந்த உலகத்திற்கு அவர் வந்ததன் நோக்கமே தோல்வியடைந்திருக்கும். மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதற்கு எதிராக அவர் ஒருபோதும் கிரியை செய்ததில்லை. கல்வாரி சிலுவையில் மறித்துக் கொண்டிருக்கும் இயேசுவை தடை பண்ணுவதற்கு சாத்தான் எடுக்கும் கடைசி முயற்சி இதுவாகும். அவர் சிலுவையில் மறைத்தால் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு உண்டு, தனக்கு அழிவு உண்டு என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் அவரை எப்படியாவது சிலுவையில் மறிக்க விடாமல் தடுத்துவிட வேண்டும் என்று சாத்தான் எல்லா விதமான தந்திரங்களையும் செய்கிறான். சாத்தானின் வஞ்சக வார்த்தைகளுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தால் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பும் இல்லை, இயேசுவின் திட்டத்தில் ஜெயமும் இல்லை. இயேசுவின் சத்துருக்கள் இயேசுவை பற்றி கூறிய இரண்டு சாட்சிகள். இயேசு மற்றவர்களை ரட்சித்தார், இயேசு தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். இக்காலத்தில் உலகத்தார் விசுவாசிகளை குறித்து இப்படி சாட்சி கூறினால்
அது அவர்களுக்கும் ஆசீர்வாதம், சபைக்கும் ஆசீர்வாதம்.